ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதுன்ஸ் மைண்ட் செட். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ரெகுலராக பண்ணுற ரிவ்யூ வீடியோ, ப்ரமோஷன் வீடியோ மாதிரி இல்லாமல் ஒரு வ்ளாக் கைண்ட் ஆஃப் செட்டப் தாங்க இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். அஸ் பிகாஸ் நம்மளோட பர்த்டே வந்துட்டு ஆகஸ்ட் 11 அன்னைக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் ஆரம்பித்து 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது செப்டம்பர் வந்தால். இது ரெண்டையும் செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஹோம்லெஸ் பீப்புளுக்கு இல்லை ஃபுட்டுக்காக கஷ்டப்படுற பீப்புளுக்கு அப்படி நம்ம ரோட் சைடில் போய் நம்மளால் முடிஞ்ச ஃபுட் வாங்கி தரதாங்க இன்னைக்கான பிளான். அப்படியே அவங்ககிட்டயுமே கேட்போம், வேற ஏதாவது அவங்களுக்கு தேவைப்பட்டா ஃபர்தராக அவங்களுக்கு என்ன வேணுன்றத கேட்டு அதையுமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வருவோம். ஸோ எஸ் கைஸ், இந்த விளாக் கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும், ஏதாவது நிறைய குறை இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ காய்ஸ், நம்ம ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு எனக்கு ஆங்கிள் இருக்கும் ஆர் மைக் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால இந்த விலாகில் ஏதாவது நிறை குறையிருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே இந்த வீடியோவோட மெயின் மோட்டோ என்னென்னா ஒரு டொனேஷன் மாதிரியான கான்செப்ட் தாங்க. ஏன்னா யூஸ்வலாகவே என் பர்த்டே அப்போ எப்போவுமே டொனேட் பண்ணுவோம். அப்பாவும் சரி, நம்ம ஊரில் வந்துட்டு நான் ட்ரிச்சி பேசிக்கா. ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு அப்பாவுமே ஹோம்லாம் டொனேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி நான் ஊருக்கு போக முடியாதனால இங்கேயே சென்னையிலே அப்படியே சைடில் ஹோம்லெஸ் பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே நம்மளால் முடிஞ்ச ஃபுட்டு வாங்கிட்டு போய் அப்படியே கொடுக்கறது தான் பிளானு. ஆல்ரெடி வந்துட்டு ஃபுட்டெல்லாம் வாங்கி பேக் பண்ணி, பிரியாணி வாங்கி பேக் பண்ணி பேக்கில் வச்சாச்சுங்க. ஸோ அப்படியே போகிறது தான், ஒரு பிளானும் இல்லை, சும்மா ரேண்டமாக போவோம். ரேண்டமாக போகிற வழியில் யாராக இருந்தாங்கன்னா அப்படியே கொடுக்க வேண்டிதான். ஸோ இங்கேயே கொஞ்சம் பேர் போகிறாங்க, கேட்போமா? ஆயா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பாடு இருக்கு, சாப்பிட்றீங்களா? சாப்பாடு இருக்கு, சாப்பிட்றீங்களா? அழுவாதீங்க, அழுவாதீங்க ஐயா, இந்த சாப்பாடு தரேன், வாங்கிக்கோங்க. முன்னாடி போறாங்களே அவங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸா? கேஷா? இந்த வாங்கிக்கோ. ரெண்டு பேர் எடுத்துக்கிறீங்களா? 50-50 எடுத்துக்கிறீங்களா? ரெண்டு பேர் எடுத்துக்கோங்க. புரிஞ்சா இல்லையானே தெரில காய்ஸ் எனக்கு. ஸோ அதனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவங்களுக்குமே கொடுக்கலாமா? சாப்பிட்றீங்களா? சாப்பாடு கொடுத்துருந்தாங்க, அவங்க காட்டினாங்க. அவங்களையும் கூப்பிடுங்க. ஸோ காய்ஸ், அப்படியே ஃபர்தராக போகலாம் காய்ஸ். ஏதோ ஸ்டார்ட் பண்ணோடனே, ரைட் ஸ்டார்ட் பண்ணோடனே செயல் நடந்து வந்துட்டு இருந்தனால அப்படியே கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. டிராஃபிக் தான் காய்ஸ். எப்பா எந்த டைமில் போனாலும் இந்த பரிதாபங்கள் வர மாதிரி. எங்கே தாண்டா போவீங்க, எங்கே போவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. நம்மளே எங்கே போகிறோன்னு தெரியாமல் தான் போயிட்டுருக்கோம். பிஃபோர் தட் காய்ஸ், நான் வந்து இன்ட்ரோவிலே சொல்லியிருப்பேன், சேனல் ஆரம்பிச்சுமே 1 இயர் கிட்ட ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 1 இயர்லேயே இவ்வளோ இம்மென்ஸான லவ் வந்துட்டு நான் உண்மையாலுமே எதிர்பார்க்கல. நான் ஜஸ்ட் சும்மா நம்ம அப்படியே போகிற போக்கில் ஸ்டார்ட் பண்ண, நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி எனக்கு பிடிச்சதும் பண்ணேன். நான் போகிற வீடியோ யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ எனக்கு பிடிக்கணும், இதுதான் கான்செப்ட்டு. நான் பேசினதே நானே எடிட் பண்ணுறப்ப நானே ரசிச்சுப்பேன், அந்த மாதிரி கான்செப்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நான் வித்தின் ஒரு 1 இயர்ஸ் ஃபேமிலியே ஒரு 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ். நான் அப்படியே இந்த டொனேஷனையுமே அப்படியே ஃபுல்லாக கன்யூ பண்ணுவோம், இதேமே ஒரு சீரியஸ் மாதிரி கூட பண்ணுவோம். எனக்கு மெயினாக அந்த வீடியோ பண்ணணுன்னா மோட்டவே இல்லை காய்ஸ். நான் சும்மா ரேண்டமாக அப்படியே எப்பயும் போல் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஐடியா. ஆனாலும் ஏதோ இப்போ நம்ம சேனலில் ஒரு 1.2K கிட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன்.
நம்ம அப்படியே சேனல் பெருசாக பெருசாக நம்ம ஃபேமிலி பெருசாக பெருசாக இன்னும் பெரிய பெரிய டொனேஷன் எல்லாமே பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்குற யாராக இருந்தீங்கன்னா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், நம்ம ஃபேமிலியை பெருசு பண்ண சொல்லுங்கள், வீடியோவுக்குமே ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ அப்படியே நம்ம ஃபர்தராக ரைடை கண்டினியூ பண்ணலாமா? இதுவே ஒரு பெரிய டாஸ்காக தான்ப்பா இருக்குது. கோப்ரோ மாட்டிகிட்டு மைக்கை மாட்டிக்கிட்டு பேசுறதுலையும் கான்சன்ட்ரேட் பண்ணி வண்டியிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணி இதுவே ஒரு பெரிய டாஸ்காக தான் இருக்குது. நான் ரொம்ப நாளாகவே செரி விலாக்ஸோட ஃபேனு. ஸோ செரி விலாக்ஸு டிடிஎஃப் இவங்க எல்லாத்தையும் பார்ப்பேன். அப்பார்ட் ஃப்ரம் டிடிஎஃபோட பிரச்சனை இதெல்லாம் தாண்டி அவர் பைக்கிங் ஸ்கில்லு அதெல்லாமே நல்லா பண்ணுவார். அதே மாதிரி செரி விலாக்ஸ்லாம் எங்கெங்கேயோ போயிட்டு நம்ம தமிழன் பெருமையாகட்டும், இல்லை பைக்கர்ஸ் கம்யூனிட்டிக்கே ஒரு பெருமையாகட்டும், எங்கெங்கேயோ போயிட்டு நிறைய மைல் ஸ்டோன்ஸ்லாமே க்ராஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்லாம் பண்ணுறப்ப இப்போ தான் அவரோட வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் புரியுது. ஸோ காய்ஸ் வண்டியில் போனீங்கன்னா ஹெல்மெட்லாம் போட்டு நல்லா சேஃபாக ரைட் பண்ணுங்கள். எங்கே போனாலுமே எந்த ரைட் பிளான் பண்ணிங்களாலும் சரி ஹெல்மெட்லாம் போட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அப்படியே போனீங்கன்னா நல்லாயிருக்கும். கிவ் அவே மாதிரியுமே பிளான் பண்ணுங்க காய்ஸ். ஏதாவது அப்படியே நம்ம ஃபர்தராக ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போ நம்ம ஒரு கிவ் அவே மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். நான் அதை பற்றின இன்ஃபர்மேஷனுமே நம்ம சேனலில் ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். எங்கே போகிறோம்னே தெரிலையே. ஆனால் சென்னையில் சென்னைக்கு பைக்குக்கு ஆட்டோக்கோ இல்லை லவ் ஸ்டோரி என்றைக்குமே மாறாதுங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு ஆட்டோக்கு பின்னாடி போகிற ஒவ்வொரு பைக்கர்ஸ்க்குமே ஒவ்வொரு வண்டி விட்டு போகிற பர்சன்ஸுக்குமே தெரியும், ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஸோ யாராவது ரிலேட் பண்ணிங்க, நான் இப்போ நடந்த சம்பவத்தை வச்சு நீங்கள் யாராவது ரிலேட் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ஏன் இப்படி இந்த ஆட்டோ வெர்சஸ் பைக் லவ் ஸ்டோரின்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு. திடீர்னு குறுக்க அந்த கௌசிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க புந்துராப்பில் ஆட்டோ வரேன். ஆக்சுவலாக இனிஷியலாக எனக்கு கேஷ் கொடுக்குற ஐடியாவே இல்லை காய்ஸ். அவங்க வந்துட்டு நம்ம சாப்பாடு கொடுத்தோம் நான் கேஷ்ன்ற மாதிரி கேட்டாங்க. நான் கேஷ் பதிலாக தான் சாப்பாடே வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அவங்க தண்ணி பாட்டில் அப்படின்லாம் சொல்லவும் சரி ஓகே தண்ணி பாட்டில் வாங்குறதுக்காக கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு இப்போ ஏதோ மனசு யோசிச்சுட்டே இருக்கேன். 100 கொடுத்துட்டேன், ரெண்டு பேர் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு அவங்க தருவாங்களா? நான் அப்படி தான் கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணுவேன். ஸ்கூல் முடிஞ்செல்லாம் போகிறாங்களா? ஒவ்வொரு வாட்டி அப்படியே ஏதாவது ஒரு ஸ்கூலை க்ராஸ் பண்ணோன்னா அப்படியே ஒரு நாஸ்டாலஜிக்கான மொமெண்ட் இருக்கும். நம்ம ஸ்கூல் படித்த ஞாபகங்கள், ஸ்கூலை விட்டு அப்படியே வெளியே வந்தோன்னா எங்கள் அப்பா எனக்காக வண்டியில் வெயிட் பண்ணுவாங்க, அம்மாவும் டீச்சர்ஸும் அம்மாவுமே அப்புறம் நானும் அப்பாவும் சேர்ந்து எங்கள் அம்மாக்காக வெயிட் பண்ணுவோம். போகிறப்ப ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அந்த ஸ்நாக்ஸ் எப்படா போய் வீட்டில் சாப்பிடுவோம்னு ஒரு ஏக்கத்தோடு வீட்டுக்கு போனவுடனே கார்ட்டூன் ஆன் பண்ணிட்டு அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு சே அதெல்லாம் ஒரு காலம் நினைக்கிறப்பே அப்படியே ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருக்குது. நான் இந்த ரோட்டுக்கு எதுக்கு வந்தேன்? இப்போ பேசிக்கிட்டே எங்கிட்ட திரும்பிட்டேன். இங்கே பிரிட்ஜ் சைடுலாம் நிறைய பேரை பார்த்தேன் காய்ஸ் வரப்போ, இப்போ யாரையுமே காணோம். அதே மாதிரி நம்ம பைக் வந்து நம்ம சேனலுக்கு இன்னும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கல, நம்ம பைக் வந்துட்டு எக்ஸ்பல்ஸ் 200 4V. இதுக்கு முன்னாடி ஒரு ராயல் என்ஃபீல்டு வச்சுருந்துருப்போம், அது பிஃபோர் நம்ம சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சேனல் இனிஷியல்லே வச்சுருந்துருப்போம்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டீங்க, அதுக்கப்புறம் அதை கொடுத்துட்டு அப்படியே அட்வென்ச்சர் டைப்பில் வாங்கலான்ற மாதிரி இந்த எக்ஸ்பல்ஸ் 200 4V வெஹிக்கிள் எடுத்தாச்சு. அண்ட் இதை வச்சுட்டு நிறையா ட்ராவல் பிளாக்ஸுமே நம்ம சேனலில் பிளான் இருக்குது காய்ஸ். இப்போதைக்கு ரிவ்யூஸ் ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இதுக்கு மேலே வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு அங்கே அப்படியே அங்கே என்னெல்லாம் இருக்குது, அங்கே ஏதாவது ஒரு ஃபுட் ரிவ்யூஸ் ஆர் பிளேஸ் ரிவ்யூஸ் அந்த மாதிரி ரிவ்யூஸ்லேயே அடுத்தடுத்த கட்டத்துக்கு அப்படியே ட்ராவல் விலாகில் போகிற மாதிரியுமே ஒரு பிளான் இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்தடுத்து அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ட்ராவல் பிடிக்கும், வேறு ஏதாவது பிளேஸுக்கு போயிட்டு அங்கே எல்லாம் அங்கே என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியா வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம அப்படியே ட்ராவல் எல்லாத்துமே கண்டினியூ பண்ணலாம். இங்கே தாங்க ஸ்டே பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த பாய் தலைவாணி அவங்க ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, ஆனால் எங்கேயோ போயிட்டாங்க போல. நான் இந்த சைடில் அப்படியே கீழே பார்த்துருக்கேன், இந்த மெட்ரோ கீழே படுத்துருப்பாங்க. நான் அதை யோசிச்சு தான் அப்படியே வந்தேன், ஆனால் யாரையும் காணோம். நான் யாராவது கிளீனிங் டீம்லேருந்து யாராவது இருப்பாங்களானுமே சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம துப்புரவு பணியாளர்கள் அவங்களுமே இப்போ இந்த டயத்தில் வெயிலில் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்களுமே யாராவது இருந்தால் அவங்களுக்குமே ஃபுட் தரலான்ற ஐடியாவில் தான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். அவங்களையுமே எதுவுமே பார்க்கல. வேறு சும்மாவே பாட்டு பாடிட்டு அப்படியே போய் போய் பழகிடுச்சு காய்ச்சி. அப்படியே ஏதோ ஒரு பாட்டு பாடதான் தோணுது, ஆனால் காப்பி ரைட் இஷ்யூ வந்துருமோ அப்படின்ற ஒரு யோசனையாகவுமே இருக்குது. ஸோ அங்கே ஒரு பாட்டி வராங்க. பாட்டி ஆயா சாப்பிட்டீங்களா, சாப்பிட்றீங்களா? இந்தாங்க ஐயா, இந்த இருங்க, இந்தாங்க. சரி வரேன் ஐயா. இது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது காய்ஸ். ரொம்ப சின்ன ஹெல்ப் தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஸ்டில் அது ஒரு மாதிரி மன நிறைவாக இருக்கும். மேபி இது மாதிரி யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிலேட் பண்ணிப்பீங்க. அது ஒரு மாதிரி நம்மக்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக எல்லாருக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நம்ம எக்ஸ்பென்ஸ் மீறின இருக்க கொஞ்சம் காசை யாருக்காச்சும் எய்தர் நம்ம ரெண்டு விதமாக ஹாப்பி ஆகிப்போம். எதை நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது செய்வோம் அவங்கக்கிட்டேயும் சரி, ஆர் யாருக்காவது இல்லாதவங்களுக்கு நம்மளை அவங்க வந்து இவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க தெரியுமா, அப்போதைக்கு நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறப்போ அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். அண்ட் கம்மிங் டு ட்ராவல் வ்ளாக்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு இந்த இடத்துக்குலாம் பைக்கில் போனால் இல்லை இங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணும்னு நினச்சிங்கன்னா அது என்ன இடம்ன்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அங்கே போயிட்டு அங்கே என்னெல்லாம் பண்ணலாம் பைக்கில் போனால், வேறு என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றத எல்லாத்தையுமே பார்த்து உங்களுக்காக சொல்கிறேன். இன்னும் அந்த கொடைக்கானல் இந்த மாதிரி பிளேஸ்னால் எனக்கு ரொம்ப பக்கம், ஏன்னா நான் சொன்னது ட்ரிச்சி இல்லை என்னோடய நேட்டிவ். ஸோ அங்கிட்டிருந்து கொடைக்கானல்லாம் எனக்கு ரொம்ப பக்கம். நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொடைக்கானல் போகலாம் தான் பிளான். அதுக்கு பதிலாக இப்போ உங்ககிட்டே கேட்டேன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் சொன்னீங்கன்னா அந்த பிளானையுமே அப்படியே நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்படியே இங்கே யூடர்ன் எடுத்துப்போம், அந்த சைடு யாராவது இருந்தால் அப்படியே கொடுத்துட்டு போகலாமா? அவர் இங்கிட்ட இல்லைனாலுமே வேறு சைடு எங்கேயாவது லொக்கேஷன் போவோம். ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாகவே மெயின் ரோடு மாதிரி ஆகிடும், அந்த சைடு யார் இருப்பாங்கன்னு எனக்கு சாப்பிட்டீங்களா? சாப்பாடு வேணுமா? ஆமாண்ணா, நான் ஒரு மூணு சாப்பாடு இருக்குண்ணா, போதும் இல்லைண்ணா. சரிண்ணா, இவங்க இங்கே இருப்பாங்கன்றது வந்து முன்னாடியே ஒரு கெஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா இந்த ரூட்டில் நான் வரப்போ அவங்க அடிக்கடி பார்ப்பேன். இவங்க வந்து சும்மா சின்ன சின்ன வேலை ஏதாவது பண்ணிக்கிட்டு அப்படியே அவங்க ஃபேமிலியாக இருக்காங்க கைஸ். எல்லாமே இப்போ நீங்கள் எங்கள் பார்த்த எல்லாருமே ஒரு மாதிரி ஒற்றுமையாக ஃபேமிலியாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு குட்டீஸ்லாம் இருக்காங்களா அவங்க அப்படியே பார்த்துக்கிறாங்க. ஏற்கனவே இந்த குட்டீஸ்லாம் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் சரி வரப்போ. ஸோ அதனால தான் ஒரு கெஸ்ட் அப்படியே யூட்டர் அடிக்கிறப்பே ஒரு ஸ்ட்ரைக் இருந்துச்சு. சரி இவங்க இருந்தால் அப்படியே கொடுப்போம், ஆறு அப்படியே நம்ம ஃபர்தராக போயிட்டு வேறு யாருக்கா கொடுப்போன்ற தான் பிளானு. அதனால் அப்படியே நிறைய பேர் இருந்தனால நம்மக்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே அப்படியே மொத்தமாக எடுத்து கொடுத்துட்டேன். போதும்னு நினைக்கிறேன், அவங்ககிட்டயுமே கேட்டேன் போதும்னு தான் சொன்னாங்க. ஸோ அவள் தான் கைஸ் இன்றைக்கி வந்து வீடியோ முடிஞ்சு ஆல்மோஸ்ட்.
வ்ளாகையுமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டெச் தான் வந்தோம், அதுக்குள்ளே நம்ம வாங்கின சாப்பாடுலாம் காலி. ஏதோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் கைஸ். அண்ட் மூவிங் ஃபர்தர் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நம்ம ஃபேமிலி யூடியூப்பில் பெருசாக வரதுலையும் ஆர் இதுக்கு அடுத்தடுத்து நம்ம போகிற ஸ்டெப்ஸில் வந்துட்டு இன்னும் ஏதாவது பெருசாக டொனேஷனோ ஒரு ஹெல்ப்போ எல்லாமே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா. கண்டிப்பாக பண்ணுறோம். பண்ணுறப்ப அதையுமே அஸ் ப்ராமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுவேன். ஸோ நீங்கள் நம்பி பார்க்கலாம். ஸோ எஃபோர்ட் போட்டதுக்கு நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு வீடியோவும் ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பை பை.